வணக்கம்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். கடந்து போகிற பாதைகளில் ஏகப்பட்ட சில நேரங்கள் மனது டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது. எவ்வளோ காரியத்தை சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, அதை செய்யணும், இதை பண்ண வேணும் என்று சொல்லி சில நேரங்கள் மனது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. என்னென்றால், அடிக்கடி உங்களுடைய புரோகிராமை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. என்றைக்கும் பாருங்கள், எடுத்த ஒரு காரியத்தில் தரமான தீர்மானத்தில் நில்லுங்க. இதை செய்வேன், இதை செய்து முடிக்க போகிறேன்னு சொல்லி ஏன் தீர்மானங்கள் மாற்றப்படுது என்றால், ஐடியா ஏன் மாறுது என்றால், அந்த காரியம் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாததுனால, சில காரியங்கள் லேட் ஆகுதுனால, லேட்டாகுதோ ஒர்க் அவுட் ஆகலையோ, அதனால கவனிச்சு பாருங்கள். எடுத்த காரியத்தில் மட்டும் நீங்கள் சரியான ஒரு தீர்மானத்தில் இருந்து பாருங்க. அந்த தீர்மானம் பட்டது எந்த காரியத்தை செய்ய நினைச்சீங்களோ அதில் ஒர்க் அவுட் பண்ண வைக்கும், அதை செயல்படுத்த வைக்கும். அப்படி மாத்தாதபடிக்கு செயல்படுத்தும் போது என்ன உண்டாகும் என்றால், உங்கள் வளர்ச்சி சீக்கிரம் மேலே வரும், நீங்கள் டாப்பில் வருவீங்க. இப்போ இருக்கிற இந்த நிலையை விட அதிகமான நிலை வர முடியும். நீங்கள் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், பிஸ்னஸ்லாம் இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், கான்ட்ராக்ட் ஜாப்பாக இருக்கட்டும், இன்னும் நீங்கள் படிக்கிற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எவைகளாக இருக்கட்டும், அடிக்கடி இந்த மாத்திரை புரோகிராமிக்க ஒரே காரியத்தில் ஒரே தீர்மானத்தை தரமாக நின்று பாருங்க. அதனால் வருகிற ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் எதை வந்தாலும் எல்லாத்துக்கும் மல்லு கட்டி நிற்கிற மாதிரி நீங்கள் நிற்க தேவையில்லை. உங்களுடைய தீர்மானத்தில் மட்டும் நில்லுங்க, தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஐ டோன்ட் கேர் எதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ராத்திரிலாம் தூங்காதபடிக்கு பகல்லாம் சாப்பிடாதபடிக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனமகிழ்ச்சியாக இருங்க, என்ஜாய்மெண்ட்டாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எடுத்த காரியத்தில் தரமான தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. அப்படி உறுதியாக இருக்கும்போது ஒட்டுமொத்த பரலோகமே இறங்கி உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்ன நடக்காது, ஒட்டுமொத்த அந்த உலக நாடுகளுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்.